ஷார்ட்ஸு 3/4 ட்ராக்ஸ் போடுற அந்த 2K கிட்ஸுக்கு வந்து லுங்கியை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா நீங்கள்லாம் வேட்டியவே வந்து கட்டிக்கோ ஒட்டிக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி அப்டேட் ஆகிறதா சொல்கிறீங்க. வேட்டி கட்டுறதுங்கிறது ஒரு கலைங்க, கட்டினோம்னாக்கா நாமளாக அவுக்குற வரைக்கும் அவரே கூடாது. லுங்கி கட்டுறது அந்த மாதிரியான ஒரு கலை தாங்க அது. கட்டினோம்னா திரும்ப நாமளே அவுக்குற வரைக்கும் இந்த லுங்கி அவரே கூடாது, அந்த மாதிரியான ஒரு கட்டாக இருக்கணும். லுங்கியில் வந்து ஏகப்பட்ட சௌகரியங்கள் இருக்குங்க, அதை பற்றி 2K கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நான் விளக்குறேன், முழுசாக கவர் பண்ணணும் அப்படின்னாக்கா லுங்கியை வந்து முழுசாக ஒத்துட்டுக்கலாம். அப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை ஓடணும் இங்கேருந்து இங்கே அப்படியே மடிச்சு கட்டிக்கலாம், மடிச்சு கட்டிட்டு நம்ம ரன்னிங் எடுத்து ஓடலாம் எங்கே வேணாலும். அப்புறம் திடீர்னு ஏதோ ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகணும் ஒதுங்கணும் அப்படின்னாக்கா இந்த ட்ராக்ஸ் பேண்ட்லாம் போட்டிருந்தா ஜிப்போ வைக்கணும் மட்டுன்னு பெல்ட்டு கிட்டுனு ஏகப்பட்ட அசௌகரியங்கள் இருக்குது. பட் லுங்கினா அப்படி கிடையாது, நம்ம டக்குன்னு தூக்கிக்கிட்டு வேலையை முடிச்சுட்டு அப்படி இறக்கிட்டு வந்துக்கலாம். கைலி கிட்ட நீங்கள் போனீங்கன்னா மால்களில் கைலிக்கு அனுமதி இல்லை. ஏன்னா கைலி அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஒடுக்கப்பட்டவனுடைய ஒரு ஆடை. இது ஒடுக்கப்பட்டவன்னா எப்போதும் கருப்பாக இருப்பான், அவன் வந்து சமூகத்துக்கு தீங்கான வேலைகளை தான் எப்போவுமே செய்வான். அதனால லுங்கியை கட்டிட்டு யார் வந்தாலுமே அவன் வந்து இந்த சமூகத்தில் நோக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு ஆள். அதனால லுங்கிகள் வந்து மால்களில் தடை அப்படின்ட்டு இருக்கு. இதெல்லாம் எப்போ சரி பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. பெரியார் வந்து கடைசி வரைக்கும் லுங்கி கட்டுறதுக்கு காரணமே இதுதான், லுங்கி மேலே ஒரு ஜிப்பா போட்டு போகிறா தான் கடைசி வரைக்கும் அவனோட ஆடையாக இருந்தது. என்னக்கா லுங்கி அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்டவன ஆடை அல்லது இஸ்லாமியர்களோட ஆடை அது அப்படின்னு ஒரு கட்டம் வரைக்கும் ஒதுக்கி வச்சிட்டாங்க இந்த லுங்கி அவங்களுக்கான ஆடை அது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அதை உடச்சரியதுக்கு தான் தலைவன் என்ன பண்ண அப்படின்னா கடைசி வரைக்கும் லுங்கி கட்டிட்டு அழைச்சாப்ல. சரி, இப்போ இந்த லுங்கி அப்படிங்கிற சிறுகதைக்குள்ள நம்ம போவோம். இது எழுதுனது யாருனாக்கா பாரதி கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் தான் எழுதியிருக்காரு. இவர் வந்து பி கே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவர் எழுதுன அப்பத்தா அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல உள்ள ஒரு சிறுகதை தான் இந்த லுங்கி அப்படிங்கிற சிறுகதை. கையடக்க விலையில தான் இருக்கு, ரொம்ப சின்ன புத்தகம் தான், பயப்படாதீங்க பெரிய பெரிய புத்தகம்ட்டு. அதனால தயவு செஞ்சு முடிஞ்சா எல்லாரும் வாங்கி படிங்க, எல்லா கதைகளுமே நல்லா இருக்கும். அதில் குறிப்பாக இந்த லுங்கியை நான் ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா அது இந்த கதை நம்ம சமூகத்துக்கு தேவையான ஒரு கதையாக இருக்குது அப்படிங்கிறதால இந்த கதையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, நாம் இப்போ கதைக்குள்ளே போகும். கதையோட முதல் வரியே என்னன்னாக்கா அப்பாவுக்கு இஸ்லாமியர்களை பிடிக்காது. இதுதான் கதையோட முதல் வரி, இப்படி தான் ஆரம்பிக்கிறது இந்த கதை. ஏன் அப்பாவுக்கு இஸ்லாமியர்களை பிடிக்காது அப்படின்னாக்கா அப்பா வீடு கட்டும் பொழுது இந்த ரோட்டில் ஜல்லி இறக்கி வைக்கிறது, கல் இறக்கி வைக்கிறது, சிமெண்ட் இறக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவுக்கு போகிற வழியை அடைச்சி விட்றது, அப்புறம் சாக்கடைக்கு நடுவில் ஜல்லியை கூட்டி சாக்கடையை மறைச்சி விட்றது, இந்த மாதிரியான டார்ச்சர் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதை வந்து தட்டி கேட்கறதுக்காக சித்திக் பாய் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார ஒரு பாய் வந்து கேட்டிருக்காப்ல, ஏன்பா அந்த மாதிரிலாம் கொட்டி வச்சிருக்க, சாக்கடை வந்து அடைச்சு போகுது, யாரும் போக முடியல, வழிமறிச்சு போயிடுது, கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம்ல, அங்கிட்டு போட்டுக்கலாம்ல, இங்கிட்டு போட்டுக்கலாம்ல, அந்த மாதிரி எல்லாரும் தொந்தரவு கொடுக்குற மாதிரி நீ பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்ல. சித்திக் பாய் எப்படி விட்டாங்கனாக்கா நல்லா ஹைட்டான ஆளு, வாட்ட சட்டமா இருப்பா அப்படி, அவரு ஆளும் கொஞ்சம் நல்லா கலரா நிறமா கொஞ்சம் சேஃபா இருப்பா அப்படி, தாடி நல்லா வெள்ளையா நீட்டா வச்சிருப்பா அப்படி. அதனால அப்பாவுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு. இதையே வந்து ஒரு ஏப்பசப்பேன ஆலயம்னா வந்து கேட்டிருக்கான் அப்படின்னாக்கா அப்பா வேண்டு வந்திருப்பாரு, தன்னுடைய ஆட்கள் சகாக்கள்லாம் கூப்பிட்டு போய் என்ன வந்து பஞ்சாயத்து வச்சிருப்பாரு. ஆனால் கேட்டது யார், சித்திக் பாய். அப்பாவை விட சித்திக் பாய் ஹைட்லேயும் சரி வெயிட்லேயும் சரி பணத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் வெயிட்டான ஆள் அப்படிங்கிறனால அப்பா கொஞ்சம் சாத்விகமா அப்படியே அடங்கி போயிட்டாப்ல. சித்திக் பாய்கிட்ட காட்ட முடியாத அந்த மன்மம் இருக்குல்ல, ஏன்னாக்கா அவரை விட எல்லா விதத்துலேயுமே சித்திக் பாய் மேலே இருக்கிறாரு. காட்ட முடியல, காட்டினா சித்தி பாய் ஓங்கி செவட்ட காட்ட எத்திரிஞ்சிருவாரு. அதனால அவர் மேலே காட்ட முடியாத அந்த வன்மம் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீது தான் அப்பாவுக்கு மாறுது. ஆ, இந்த பாய்னால அப்படிதான்டா, இந்த பாய் எல்லாரும் அப்படிதான், முஸ்லீம்னால அப்படிதான்டா, இந்த முஸ்லீம் எல்லாம் மேலே அடி துரத்துறா அந்த நாட்டை விட்டு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, அது அந்த அப்பாவுக்குள்ளே வந்துடுது. அப்போ அது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்புங்கிறது அந்த இஸ்லாமியர்களின் உடையான அந்த லுங்கியின் மீது திரிஞ்சிருது. லுங்கிங்கிறது இங்கே இஸ்லாமியர்கள் கொண்டு வந்த ஆடை, நான் இந்த இடத்துல அவங்களுக்கு அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ என்னன்னாக்கா இஸ்லாமிய அந்த சித்திக் பாய் மீதான வெறுப்பு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீது மாறுது, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்புங்கிறது லுங்கியின் மீது தெரியுது. எப்படி போகுது பாருங்க, இப்போ வீட்டில் என்ன பிரச்சனைனாக்கா நம்ம கதாநாயகனுக்கு லுங்கியின் மீது தீராத காதல் நம்மளுக்கு, அது என்ன காரணம் அப்படின்னாக்கா வீட்டில் வந்து அவங்க வேட்டி கட்டியே பழக்கப்பட்டவங்க, அப்பா வந்து குழந்தைங்க எல்லாருமே வேட்டி கட்டி பழக்கப்பட்டவர். அதனால அண்ணன் தம்பி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கனாக்கா நைட்டு படுக்கிறது தூங்குறது புழங்குறது வெளில போகிறது உள்ள போகிறது எல்லாருமே நம்ம வேட்டி கட்டி தான் போயிட்டு வருவாங்க. இப்போ நைட்டு படுத்துங்கிறப்பையும் வேட்டி கட்டி தான் படுத்துங்கணும். இதில் ஒரு அசௌகரியம் இருக்குது வேட்டியில், என்னன்னா நைட் நடுவில் வந்து மூட்டிருக்க மாட்டாங்க, ஓப்பனாக இருக்கும். ஸோ நம்ம காலை குறுக்கி வச்சுட்டு தான் படுத்து கிடக்கணும். நம்ம அப்படி காலை பொழந்து போடலாம் படுக்க முடியாது, அப்புறம் உருண்டு இருந்தால் படுக்க முடியாது, உள்ளே ட்ரௌசர் போடாமல் படுக்க முடியாது. அப்படி படுத்தோம்னாக்கா மானத்தை வாங்கி விட்டுரும் வேட்டி. ஸோ கைலியில் வந்து அப்படி கிடையாது, நீங்கள் கைலி கிட்டு தூங்கும் பொழுது நீங்கள் பழக்கப்படுத்துக்கலாம், உருண்டு இருந்து படுத்துக்கலாம், உள்ளே ட்ரௌசர் போடலாம் போடாமல் இருக்கலாம், இந்த மாதிரியான சௌகரியங்கள் நிறையா இருக்குது படுக்கும் பொழுது. ஆனால் நம்மளால் வந்து கொஞ்சம் பழக்கப்படுக்கிறவங்க போல் இருக்குது நம்ம கதாநாயகன். அதனால வந்து லுங்கி கட்டுப்படுத்தா ரொம்ப சௌகரியமா இருக்கும் அப்படின்னு லுங்கி மீது அவனுக்கு தீராத ஆசை உனக்கு. ஸோ அவனோட லுங்கின் மீது இப்படி ஒரு ட்ராக் காதல் போயிட்டு இருக்கு. அப்பா வந்து லுங்கி கட்டவே கூடாது அப்படின்ட்டாப்ல.
அதோட இல்ல, வீட்டுக்கு வந்து எந்த இஸ்லாமியர்களையும் அழைச்சிட்டு வந்துடக்கூடாது நண்பர்களை. அதே மாதிரி லுங்கி கட்டி அவன் வீட்டுல வந்துடக்கூடாது, கடும் கோபம் ஆயிடுவாரு. ஏகப்பட்ட ஆள் இருக்கிற வீட்டுல எப்படி அவன் லுங்கி கட்ட முடியும்? அது லுங்கி மீ தெரியாத ஆசை கொண்டவன். இப்ப நம்ம கதாநாயகனுக்கு வெளியூர்ல ஒரு வேலை கிடைக்குது, சாத்தூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு வேலை கிடைக்குது. அங்க போய் தங்குறான். போய் தங்கணும்னாக்கா அங்க தங்குறதுக்கு இடம் இல்ல. சோ என்ன பண்றாரு அப்பா, அங்க உள்ள ஒரு பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற ஒரு வாத்தியாரோட கான்டாக்ட் கிடைக்குது. அப்பா வேற ஒரு லிங்க் மூலியமா கிடைக்குது, பெருமாள் வாத்தியார் போய் பாக்குறாரு. பெருமாள் வாத்தியார் தான் நம்ம கதாநாயகன் அங்கே தங்குறதுக்கான இடத்த பிடிச்சி கொடுக்குறாரு. இந்த பெருமாள் வாத்தியார் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னாக்கா, பெருமாள் வாத்தியார் அப்படி தான் நல்லா ஹைட்டாக இருப்பா, அப்படியே நல்ல ஏர்நட்டி நல்ல வாட்ட சட்டமான ஆள். எப்பவுமே ஒரு 10 பேர் கூடவே இருப்பாங்க அவர் கூட போயிட்டு வர்றது எல்லாமே. ஏன் அந்த 10 பேர் என்னன்னாக்கா, அவர் ரவுடிலாம் கிடையாது. அவர் வந்து சாதி மத பேதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆளுங்க, அவர் பகுத்தறிவோட வாழக்கூடிய ஒருத்தர். அதனால அங்கே உள்ள அரசியல் வரலாறு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி இலகுவாக எடுத்து பேசக்கூடிய ஒரு ஆள். அவர் சொன்னார்னா நீட்டாக கிளீனாக இதுதான், அக்கு வேறு ஆணி வேறு அவர் பிரித்து பிரித்து வச்சுருவார். ஸோ எல்லாருமே அதுக்காகவே ஒரு 10 பேர் அவர் பின்னாடி போயிட்டு வந்துட்டுமே இருப்பாங்க. இப்போ இப்போ பெருமாள் வாத்தியார் மூலியமாக இடம் கிடைக்கிது நம்ம கதாநாயகன் தங்கிறதுக்கு. இப்போ நம்ம கதாநாயகனோட அப்பா என்ன பண்ணுறாரு கதாநாயகன்கிட்ட, இந்த தம்பி நீ வந்து பெருமாள் வாத்தியார்கிட்ட ரொம்ப அன்பு பழகாத, ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட் எமர்ஜென்சி தேவை அப்படின்னா கடைசி கட்டமா அவர்கிட்ட போய் நில்லு, அவர் செஞ்சு கொடுப்பாரு. அதுக்காக எப்பவுமே அவர் கொண்டு சுத்தி தெரியாத, அவர் வந்து ரொம்ப மோசமான ஆளு, நம்மளுக்கு அதுக்கும் செட் ஆகாது, அவரு வேற நமக்கு வந்து நம்மளுடைய பிடிப்பு அப்படிங்கிறது வேற, அதனால வந்து அவர்கிட்ட அதிகமா பழகாத அப்படின்னு வான் பண்ணி தான் அங்க விட்டு போறாரு. இப்ப இவனுக்கு அப்பா வான் பண்ணோடனே இவனுக்கு ஒரு யோசனை, பெருமாள் வாத்தியை விட்டு பழகணும் அப்படின்னு பழகி பார்த்துருவோம் அவரு கூட. ஏன்னாக்கா ஒரு 10 பேர் போயிட்டு வராங்க, இப்போவும் அரசியல் பேசிட்டே இருக்கக்கூடிய ஆளு, அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து மிச்ச சமயத்தில் பெருமாள் வாத்தியார் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், பேசுகிறான், பழகுறான், அவர் பேசுகிற அரசியல் புரிய வைக்கிறாரு. இந்த மாதிரியான சம்பாஷணைகள் நடக்குது. ஒரு தடவை நம்மால் என்ன பண்ணுறான், முதல் சம்பளம் வாங்குறாங்க கதாநாயகன். வாங்கின உடனே ஆசாசியாக ஒரு லுங்கியை போய் வாங்குறாங்க. அதாவது ஒரு சிங்கப்பூர் கடன் சொல்லுவாங்கல்ல, அங்கே தான் அந்த பாலிஸ்டர் லுங்கி இருக்கும். அந்த பாலிஸ்டர் லுங்கியை போய் பார்த்து பார்த்து ரொம்ப யூனிக்கான ஒரு பாலிஸ்டர் லுங்கியை வாங்குறான். வாங்கி அப்படியே மூந்து பார்க்குறான், அந்த வாசம் அந்த சென்ட்டுகளுக்கு மத்தியில் அந்த புதுசாக வாங்குற துணியில் ஒரு வாசம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அந்துருடெல்லாம் போட்டு அது ஒரு மறுநாள் வாசமாக இருக்கும். அந்த வாசம் மூக்கில் வச்சு நுகர்றான், அந்த வாசம் அப்படியே அவனுக்குள்ளே பரவுது, அந்த ஸ்மெல் அவனுக்குள்ளே பரவுது. இப்போ கழுதை வாங்கிட்டு ஆசை ஆசையாக வீட்டுக்கு போய் குளிச்சு முடிச்சுட்டு தோட்டம் ஏறிட்டு அந்த லுங்கியை பார்க்குறான். ரொம்ப ஆர்வமாக இருக்கான் கட்டுறதுக்கு. குளிச்சு முடிச்சு அந்த லுங்கியை எடுத்து அந்த வாசத்தோடு மோந்து பார்த்துட்டு அப்படியே அந்த லுங்கியை கட்டுறான். கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் அந்த லுங்கியை துவைக்கவே இல்லை நம்ம கதாநாயகன். ஏன்னாக்கா அந்த வாசம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை எடுத்து கட்டுறப்பெல்லாம் அதை மடித்து கட்டுறது, அதை மடிச்சு இப்படி மடிச்சு கட்டி பார்க்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறான். அந்த வாசம் அவனை ரொம்ப ஈர்த்துருது. அப்போ அந்த வாசம் போகிற வரைக்கும் துவைக்க வேலை கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகி போச்சு. அதுக்கப்புறமா துவைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமாகி போகுது, ஒரு சூழல் ஆகி போகுது. வேறு வழி இல்லாமல் அந்த கையிலே ஒரு வாரத்துக்கு அப்புறம் துவைச்சி அந்த துவைக்கிறப்பையும் பார்த்து பார்த்து துவைக்கிறான் அந்த கையிலேயே. ஏன்னா பார்த்து பார்த்து வாங்கின லுங்கி இல்லையா, ரொம்ப அது மீது ரொம்ப காதல் கொண்டுட்டான். பார்த்து பார்த்து துவைக்கிறான், அதை புளியக்கூடாது, அந்த வாலிசு லுங்கி வந்து புளிய மாட்டாங்க. துவைச்சிட்டு ஓதரிட்டு காயப்பட மாட்டேன், அதுவும் வெயில் இல்லாத இடத்துல பார்த்து காயப்படணும். அப்படிலாம் பார்த்து அந்த ஒரு லுங்கிக்கு 3 கிளிப்பு போடுறான், 2 இடத்துல நடு இடத்துல அப்படிலாம் போட்டு அந்த லுங்கியை பார்த்து பார்த்து காய வைக்கிறான். காய வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தாக்கா லுங்கி இல்லை. இப்போ நம்ம ஹீரோக்கு ஷாக்கு, ஏன்னா அது இப்படி ஆசை ஆசையாக பார்த்து வாங்கின லுங்கியாச்சு முதல் சம்பளத்தில், அதுவும் அப்பா காசு கொடுத்துட்டு போறாரு, 1 மாசம் வரைக்கும் செலவு வச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் அப்பாவோட காசுல வாங்குறதுக்கு மனசு ஒப்பலை. நம்மளோட முதல் சம்பளத்தில் நமக்கு பிடிச்ச கைலியை வாங்கணும்னு இப்படி பார்த்து பார்த்து வாங்கின கைலியாச்சு, அந்த வாசம் கூட நம்ம மூக்கை விட்டு நம்ம போகலையே கைலி போயிருச்சு அப்படின்னு சொல்லி இயக்கத்துக்கு உள்ளார ரொம்ப ஃபீலிங் ஆகிறப்பில். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல, ரொம்ப அது உள்ளுங்களை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம கையை விட்டு போச்சுனாக்கா சின்ன பொருளாக கூட இருக்கலாம், ஒரு பேனா 2 ரூபா பேனாவாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம பார்த்து பார்த்து வாங்கி இருப்போம், யூனிக்காக ஒரு விஷயத்தை பார்த்து பார்த்து வாங்கி நம்ம கை விட்டு போயிருச்சுனாக்கா நம்ம தூக்கம் வராது, அதை போட்டு மண்டையை போட்டு உடச்சிட்டு இருக்கோம், யார் எடுத்திருப்பா யார் வந்திருப்பா யார் போயிருப்பா எல்லாரும் நம்ம சந்தேகப்படுவோம். இப்போ அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கேன் உனக்கு. அப்போ ஒரு நாள் நம்ம பெருமாள் வாத்தியார் கூட மெஸ்ஸுக்கு சாப்பிட போகிறான், போகும்பொழுது இந்த மாதிரி சொல்கிறான், காயப்பட்டு லுங்கி காணாமல் போச்சு தொடர் அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்கிறான். இப்போ பெருமாள் வாத்தியார் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் அவர்கிட்ட, என்னென்னாக்கா இப்போ நடந்து போகும்பொழுது ஏகப்பட்ட சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ், இந்த குடிசை தொழில் மாதிரி உள்ள ஃபேக்ட்ரிஸ்லாம் மூடி கிடக்கு வரிசையாக. இப்போ அதை பார்த்துட்டு அவங்ககிட்ட நம்ம பெருமாள் வாத்தியார் பேசிட்டு வர்றாரு, இந்த நிப்புன்னு தயாரிப்பாங்க பார்த்தீங்களா, இங்கு பேனாவுக்கு போடுவோம்னு நிப்பு, அந்த தயாரிக்கிற ஃபேக்ட்ரிலாம் மூடி கிடக்குங்க. அதுக்கு என்ன காரணம்னாக்கா, அந்த பால் பாயிண்ட் பென் வந்ததுக்கு அப்புறம் அந்த நிப்பு தயாரிக்கிற தொழிலாளர்களோட வாழ்க்கை போயிருச்சு, யாருமே இங்கு பண்ண நோக்கி நகர்றது இல்லை, நிப்பெல்லாம் தனியாக வாங்குறது இல்லை. அதனால பால் பாயிண்ட் பென் வந்ததுக்கு அப்புறம் இந்த நிப்பு தயாரிக்கிற தொழிலாளர்களோட வாழ்க்கை சுத்தமாக நசுங்கி போச்சு. அதே மாதிரி இந்த மெழுகு தீப்பெட்டின்னு நம்ம வாங்குவோம், சின்னதாக இருக்கும்,
இந்த மெழுகு தீப்பெட்டி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த அந்த மரக்குச்சியில தயாரிக்கிற தீப்பெட்டி குச்சி இருக்கு இல்லையா, அது தயாரிக்கிற அந்த தொழிலாளரோட வாழ்க்கை சுத்தமாக நசுங்கி போச்சு. இதெல்லாம் நம்ம அப்டேட்னு சொல்லுவோம், முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவோம். பால் பாயிண்ட் பென்னு, இந்த மெழுகு தீப்பெட்டி, இதெல்லாம் முன்னேற்றம் நமக்கு. ஆனா இந்த முன்னேற்றம்னு நம்ம சொல்றதுக்கு பின்னாடி எத்தனை தொழிலாளர்களுடைய வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஈஸியா ஏறி நசுக்கி போட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு 1000, 1500, 2000 பேருடைய வாழ்க்கை போயிருச்சு, அவங்களுடைய குடும்பம் போயிருச்சு, என்ன பண்றது இல்லை, வாழ்வாதாரம் போயிருச்சு. அவங்க இந்த வேலைக்கே பழக்கப்பட்டவங்க, நிபு தயாரிக்கிறதுக்கும் அந்த தீக்குச்சி தயாரிக்கிறதுமே பழக்கப்பட்டு அதுலயே ரொட்டேட் ஆனவங்க. இப்ப எல்லாம் போயிச்சோன்னா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நட ரோட்ல நிக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இப்போ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும்ல, உணவு தேவை ஏற்படும். அப்போ என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன திருட்டுகள் இந்த ஏரியாவில் நடக்க ஆரம்பிச்சது இதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கைலியை திருடுறவனும், இந்த கைலி வாங்கக்கூட திராணி இல்லாத ஒருத்தவன் தான் அந்த கைலியை திருடி இருப்பான். ஏன்னா கைலிங்கிறது பெரிய இது கிடையாது, அவனும் பெரிய பட்டுப்புடவை திருடலையே, கோயில்குள்ளே புந்து நகைகளை திருடலையே, அவன் சிலைகளை திருடலையே, 10,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி நீங்கள் அடிச்சுட்டு போகிறானே, அவன் யார் அப்புறம், அவன் எதுக்காக திருடுறான், அவன் கைலிக்கு வழி இல்லாமல் திருடுறானா 10,000 கோடி 20,000 கோடியும், இல்லை சோத்துக்கு வழி இல்லாமல் திருடுறானா? அவ்வளோ 1,000 கோடி, 1,000 கோடி திருடிட்டு போறவன இங்கே உள்ள எம்எல்ஏக்கள் போய் வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஏர்போர்ட்ல, வழி அனுப்பிச்சு வச்சு டாட்டாலாம் காங்கிறாங்க, மேலே ஃப்ளைட்டு போயிட்டு இருக்கு டாட்டா காங்கிறாங்க. அந்த கொடுமையெல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, சல்யூட் அடிச்சு நம்மளை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆனால் உணவு இல்லாமல், உடுத்துறதுக்கு ஆடை இல்லாமல், ஒரு கையை திருடினவனும் ஒரு வேட்டியை திருடினவனும், அல்லது உணவு கொழி இல்லாமல் 1 கிலோ 6 கிலோ அரிசி திருடினவனை அடிச்சு கொள்ற உலகம் இது. அது அவனுடைய தேவைக்காக திருடுறானே தவிர அது அவனுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக அவன் திருடல. ஸோ இதை பெருமாள் வாத்தியார் புரிய வைக்கிறாரு நம்ம கதாநாயகனுக்கு. அந்த கைலியை வாங்க கூட துப்பில்லாத ஒருத்தவங்க தான் அந்த கைலியை எடுத்திருப்பான். ஸோ அதை பத்தி ரொம்ப போட்டு மனசை போட்டு குழப்பி ரொம்ப வளர்த்திக்கிட்டு இருக்காத, அதை ஃப்ரீயா விடு, எடுத்தவன் எடுத்துட்டு போறான், வழி இல்லாதவன் எடுத்துட்டு போயிருக்கான், விடு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு அவனுக்கு. இப்போ அந்த இடத்துல நம்ம கதாநாயகனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு விஷயம், ஒரு மனநிலையா ஒன்று தோணுது, என்னன்னாக்கா, ஆமா சரிதானே வாத்தியார் சொல்றது, அந்த லுங்கியை அவர் சந்தோஷமா கட்டிட்டு போட்டுமே, அந்த லுங்கியை சந்தோஷமா அணியட்டும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வர்றான். அப்ப அவனுக்குள்ள ஒரு சின்னதா இன்னொன்னு யோசிக்கிறாங்கன்னாக்கா, அவன் வளர்க்கப்பட்டதுங்கிறது அவங்க அப்பா அம்மா அவங்க மூலியம் எல்லாருமே அப்படிதான், நம்ம வந்து அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் வேத வாக்கா எடுத்துட்டு வளர்ந்து வருவோம். ஸோ நம்ம அவங்களுடைய கதாநாயகோட அப்பா அம்மாவும் அப்படிதான், ஆரம்பத்துல வந்து சாதியவாதியா படிப்புவாதியா அவன் என்ன சொல்லி கொடுக்குறா, அப்படியே வளர்க்கப்பட்ட ஒரு ஆள் தான். ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்படியே வர்ற பெருமாளவத்தியோட நட்பு கிடைக்குது, அவர் மூலியமா அந்த சாதி சமய பேதம் பண்ற இதுக்குள்ள இதெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இதுவே நம்ம வந்து பெருமாள்வாத்தியரை பார்க்காம இருந்தோம்னாக்கா இந்த வார்த்தை நமக்குள்ள வந்திருக்காரு. இப்போ வருதுனாக்கா அது காரணம் கண்டிப்பா பெருமாள்வாத்தியர் தான். ஸோ அந்த கையிலேயே வந்து அவன் ரொம்ப சந்தோஷமா கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலைக்கு வர்றான். இப்போ அந்த சம்பாஷணம் எல்லாம் முடிஞ்சு மறுநாள் காலையில குளிக்கிறதுக்காக நம்ம கதாநாயகன் ஆத்துக்கு போறான். இந்த ஆத்துல வந்து ஆத்தங்கரையில வந்து நம்ம பெருமாள்வாத்தியர் ஒரு வேலை பண்ணி வச்சிருக்காரு. என்னன்னாக்கா, ஆறுங்கிறது பொதுவானதான், ஊருக்கு பொதுவாக தான் ஓடிட்டு இருக்கும். ஆனால் அந்த படித்துறை பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனி படித்துறையாக இருக்கும், சாதிக்குன்னு ஒரு ஒரு படித்துறையாக வச்சுருப்பாங்க. இந்த சாதி இங்கே குளிக்க கூடாது, இவன் கீழ் சாதி இங்கே தான் குளிக்கணும், இவன் வந்து இங்கே தொடக்கூடாதுன்னு சொல்லி தனித்தனி படித்துறைகளாக சாதிக்கு வாரியாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளால பெருமாளாதர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு படித்துறையாக போடுறாரு. இந்த படித்துறை வந்து சாதி இல்லை அப்படிங்கிறவங்க தான் இந்த படித்துறை, எவன்லாம் சாதி இல்லைன்னு ஏற்றுக்கிட்டே பிரிண்டு வரீங்களோ அவள்லாம் இந்த படித்துறையில் அவட அப்படின்னு சொல்லி அவர் ஒரு படித்துறையாக போடுறாரு. இப்ப நம்ம கதாநாயகன் அந்த மேட்ல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கான். அப்ப ஆத்துல கீழந்து மேல மேட்டுக்கு வந்து ஒருத்தவங்க ஏறி வந்துகிட்டு இருக்கான். நம்ம கதாநாயகனோட வயசு ஒருத்தவங்க வச்சுக்கோங்களேன். வரும்பொழுது அவனுடைய கையில வாளி இருக்கு, அவனுடைய இடுப்புல ஒரு லுங்கி இருக்கு. சாட்சாத் நம்ம கதாநாயகனோட லுங்கி தான் அது, காணா போன சொல்லிங்களா, அந்த லுங்கி இவனுடைய இடுப்புல இருக்கு. இப்ப அந்த ஏறி வர்றவன் நம்ம கதாநாயகன் இறங்கி வந்துட்டு இருக்கான், பார்த்தனா பார்த்தோன்னே இந்த லுங்கியை கட்டியிருக்கான் இல்லைங்களா, அவனுக்கு வந்து ஷாக்கு, ஏன்னா தெரியும்ல இவனோட லுங்கி தான் சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டான், ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லி அந்த லுங்கியை மடிச்சிருந்த லுங்கியை கட்டி இந்த லுங்கியை அவுத்துடுறான். கையில் வச்சிருந்த வாளியை நின்று அப்படியே கீழே வைக்கிறான். என்ன பண்ணுறது தெரியல, எப்படி அவனை ஃபேஸ் பண்ணது தெரியல, குனிஞ்சி தலை குனிஞ்சி நின்றுகிட்டு இருக்கான். இப்போ நம்ம கதாநாயகன் பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பாய் காண்டாய் ஏந்து ஓடி வர்றான் வேகமாக. இப்போ ஓடி வர சமயத்தில் அவனுடைய மைண்டில் சில விஷயங்கள் ஓடுது, நம்ம பெருமாள் வாத்தியார் சொன்ன விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கையிலேயே வாங்கக்கூடாது, திராணி இல்லாத ஒருத்தவன் தானே அவன் கையிலே எடுத்திருப்பான், அதை ஃப்ரீயாக விட, அதை போட்டு மனசு போட்டு குழப்பிக்காத, எடுத்துகிட்டு போட்டுமே அப்படின்னு சொன்னது. திரும்ப இவன் வந்து மனசுக்குள்ள நினைச்சான் இல்லைங்களா, ஆமாம் கட்டிட்டு போட்டுமே சந்தோஷமாக கட்டிக்கிட்டுமே, என்ன இப்போ நல்லா இருந்துக்கிட்டுமே அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் மனசில் ஓடுது. இப்போ ஒரு புரிதலுக்கு வர்றான். கிட்ட வந்து அந்த மெலிஞ்ச தோள்களை உடைய அந்த நபரோட தோளில் கையை வைக்கிறான். மெலிஞ்ச தோல், மெலிஞ்சுன்னா உடம்பு மெலிஞ்சு போயிருக்கு, தோள்கள்லாம் மெலிஞ்சு போயிருக்கு. அப்படின்னாக்கா அவன் அந்த நிப்பு தொழிலாளியாக இருந்திருக்கலாம், அல்லது அந்த தீக்குச்சி தயாரிக்கிற தொழிலாளியாக இருந்துக்கலாம், வேலை இருந்து
இருக்கிற ஒரு ஆள். இப்போ அவரோட தோலை தொட்டு அந்த கீழே கிடந்த வாளி எடுத்து அவர் கையில் கொடுக்குறான். கொடுத்துட்டு பார்க்குறான், பார்த்துட்டு இந்த லுங்கி உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு இவன் கடந்து போகிறான். இப்போ இந்த லுங்கி கட்டியிருக்கான் இல்லைங்களா, அவனும் மேலே ஏறி போகிறான். இப்போ நம்மால் இறங்கி போனான் இல்லைங்களா ஆற்றுக்குள்ளே, இறங்கி போனவன் நம்ம பெருமாள் வாத்தியார் அந்த வெட்டி வச்சுருந்த சாதி சமய பேதமற்றவங்கள்லாம் இந்த படித்துறையில் வந்து குளிங்கடா அப்படின்னு வெட்டி வச்சிருந்த அந்த படித்துறையில் போய் இவன் இறங்கி அங்கே குளிக்கிறான் அப்படின்னு சொல்லி கதை முடியுது. ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஆரம்பத்தில் கதாநாயகனோட அப்பா சித்திக் அப்படிங்கிற அந்த பாயை எதிர்க்கிறார். அவங்க அப்பா தான் தப்பு செஞ்சுருக்காரு, தப்பு யார் செஞ்சால் அவங்க அப்பா தான் செஞ்சுருக்காரு, அவர் கொஞ்சம் மூடமுட்டையான ஆள் தான். ஆனால் சித்திக் அப்படிங்கிற பாய் அவரை வந்து எதிர்க்கிறார். இப்போ அந்த சித்திக் பாய் வந்து கொஞ்சம் ஹைட் வெயிட்டாக, படத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே ஹைட் வெயிட்டாக இருக்கிறதுனால இவங்க அப்பாவால் எதிர்வினையாற்ற முடியல பாய்கிட்ட. ஸோ அந்த எதிர்வினையாற்ற முடியாத அந்த கையாலாகாத தன்மை இருக்கு இல்லை, அது உள்ளுக்குள்ளே அப்படியே வன்மமாக மாறி ஒட்டுமொத்த பாய்கள் மீதும் அது திரிஞ்சு போயிடுது. பையன் வீட்டுக்கு ஒரு இஸ்லாமிய நண்பர் கூட கூட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு அது மாறுது. அது காலப்போக்கில் என்ன ஆகுதுனாங்க, கையிலேயே அவனும் கட்டக்கூடாது, லுங்கியே அவனும் கட்டக்கூடாதுன்னு மாறுது. ஏன்னா லுங்கி வந்து இஸ்லாமியில் கொண்டு வந்த ஆட சித்திக் பாய் லுங்கியோட தான் இருப்பார். நிறைய முஸ்லீம்கள் வந்து லுங்கியோட இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அது லுங்கியின் மீது டோட்டலாக மாறுது. ஏன்னா எப்படியாவது இந்த எதிர்வினை ஆற்றியான சித்திக் பாய் மீதான கோபம் இருக்குல்ல, அது எங்கேயாவது கொண்டு போய் இறக்கே ஆகும் அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீதும் லுங்கி மீதும் கட்டுறாரு அந்த கோபத்தை. இப்போ அப்படியே இங்கே வந்தீங்கனாக்கா இந்த கதாநாயகன், இப்போ கதாநாயகன் தன்னுடைய கையிலேயே இழந்தவன், பாதிக்கப்பட்டவன் கதாநாயகன், தன்னுடைய கையிலேயே திருண்டு போயிடுச்சு அப்படின்னு பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கான். இப்போ இந்த கையிலேயே திருண்ண ஒருத்தர் அங்கேருந்து மேலே ஏறி வர்றாரு அப்படின்னாக்கா, அவர் ரொம்ப ஆள் மெலிஞ்சு போய் எல்லாத்துலேயும் ஒரு ஏப்பசாப்பியாக தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பணத்துலேயும் நம்ம கதாநாயகனோட கீழே தான் இருக்காப்புல, உடல் ரீதியாகவுமே நம்ம கதாநாயகனோட கீழே தான் இருக்காப்புல. ஸோ நம்ம கதாநாயகன் நினச்சானாக்கா அந்த கையிலேயே திருண்ணவனை வந்து அங்கேயே அடிச்சிருக்கலாம், இல்லை அந்த கையிலே என்னதுரா அப்படின்னு சொல்லி உருவி அவன் நம்ம கூட ஆக்கிந்துருக்கலாம். ஆனால் அது ஆக்கலை, அவனை அடிக்கலை. மாறா அந்த கைலியை திருநவனுடைய அந்த பேக் ஸ்டோரியை புரிஞ்சுக்கிறான். அவன் ஏன் இந்த கைலி கூட வாங்க முடியாத அளவுக்கு இருக்கான், இதுக்கு காரணம் என்ன, அவனுடைய பின்னணி என்ன, அவன் ஏன் இப்படி கஷ்டப்படுறான் அப்படிங்கிற அந்த பார்வைக்குள்ளே போய் அதை புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு அவனை தட்டி கொடுத்து இந்த கைலி உங்களுக்கு நல்லா இருக்கு, உங்களுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு போகிறான். இதுக்கு என்ன காரணம், இந்த கதாநாயகன் உணரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பகுத்தறிவு. நேராக பகுத்தறிவுல போய் கலக்கிறான், அந்த சாதி சமய பேதமற்ற அந்த படித்துறையில போய் கலக்கிறான், குளிக்கிறான். அப்படின்னாக்கா பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற அந்த பகுத்தறிவோட போய் கலக்கிறான். அவங்க அப்பா பகுத்தறிவு அற்றவர், அவர் பகுத்தறிவுலாம் கிடையாது, சாதி சமயம் மதம் அதெல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு ஆள் தான். அதனால அவருக்கு அது தெரியல, அந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியல அவரால். ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பெருமாள் வாத்தியார்கள் மாதிரியான வாத்தியார்கள் கண்டிப்பா, நம்ம யாராவது ஒருத்தர் கிராஸ் பண்ணுவோம், அப்படி கிராஸ் பண்ணும்போது அவங்க நம்ம அப்படி கப்பு பிடிச்சிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு வாத்தியாரை கிராஸ் பண்ணி வந்ததுனால தான் நான் அப்படி மாறி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்ச வாத்தியார் வந்து சின்னப்பன் அப்படிங்கிற வாத்தியார். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட சொல்லியிருக்கேன், நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னாக்கா நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன், போய் பாருங்க அதை. ஸோ கதாநாயகனோட அப்பாவுக்கு பெருமாள் வாத்தியார் மாதிரியான வாத்தியர்கள் கிடைக்கல, இந்த கதாநாயகனுக்கு பெருமாள் வாத்தியார் மாதிரியான வாத்தியார்கள் கிடைச்சிருக்காங்க. ஸோ சமூகத்தில் மாற்றம் இல்லை மாற்றம் இல்லைன்னு சும்மா கத்திட்டு இருக்கிறத விட்டுட்டு சமூகத்தில் மாற்றம் வரணும் அப்படின்னாக்கா இங்கே ஏகப்பட்ட பெருமாள் வாத்தியார்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த சமூகத்துக்கு.